நமஸ்காரம். நான் ஹரிஹரன் பேசுகிறேன். ஸ்ரீரங்கத்திலிருந்து சந்த் சூர்தாஸ் பிறந்தது 14,078, தட் இஸ் 1478 AD. அவர் டெல்லி பக்கத்தில் ஒரு கிராமம் திஹி இந்த கிராமத்தை பிறந்தார். தந்தை பெயர் ராமதாஸ். அவருக்கு 3 சகோதரர் இருந்தார்கள். சூர்தாஸ் பிறவியிலேயே பார்வை இல்லாத பிறந்தார். அதனால் அப்பா அம்மா அவனை ரொம்ப அலட்சியம் பண்ணா. குழந்தைய சகோதரமாரும் குழந்தை தம்பியை அவ்வளோ கவனிக்கலை. மன வருத்தத்தோடு குழந்தை எப்பவுமே தந்தையிலே போய் உட்காந்துருப்பார். அம்மா, அப்பா, சகோதரர் எல்லா இருந்தும் அவர் தனியாக இருந்தார். ஒரே காரணம், அவருக்கு பார்வை இல்லை, அதுதான். ஆனால் அவர் மனம் தளர்ந்து போகாதுக்கு தந்தையில் போய் உக்காந்துட்டு எப்பவுமே சுவாமி ஜபம் பண்ணிகிட்டே இருப்பார். ஒரு 6 வயசு ஆர்த்த வாச வழியாக ஒரு பஜனை கோஷ்டி போச்சு. இந்த பஜனை பாட்டு கேட்டு ரொம்ப ஆக்ரோஷமாயிட்டு அவர் அப்பாட்ட வந்து சொன்னார், எனக்கும் பாட்டு பாடுறது சொல்லிக் கொடுங்கன்னு கேட்டார். அது அப்பா அம்மா அது கவனிக்கலை, விட்டுட்டா, வேண்டாம் சொல்லிட்டு. சூர்தாசுடைய ஒரிஜினல் பேர் வந்து சுர்ஜித். இந்த பேர் ஆக்ரா பக்கத்தில் சின்ன கிராமத்தை பிறந்த பிராமண குலத்தில் பிறந்த சூர்தாஸ்க்கு வேறு எந்த வழியும் தெரியல, கிருஷ்ண நாமத்தை மட்டும்தான் சொல்லிட்டு இருந்தார். இன்னொரு தடவை அதே போல் ஒரு பஜனை கோஷ்டி போகும்பொழுது சூர்தாஸ் அவ பின்னாடி போக ஆரம்பித்தார். நடந்து நடந்து ராத்திரி நேரத்தில் ஒரு ஏரி பக்கத்தில் போயிட்டு அந்த பஜனை கோஷ்டி நின்னது. சூர்தாஸும் அங்கேயே அவளோட தங்கினார். எல்லாரும் கேட்டால் அவர்கிட்ட, ஏன்பா நீ ராத்திரி எங்கே போய் தங்க போகிறேன்னு கேட்டால், இன்றைக்கு நான் எனக்கு யாருமே கிடையாது, நான் எங்கே போகிறதுக்கு வழி இல்லைன்னு சூர்தாஸ் மனவருத்தத்தோடு சொன்னார். இந்த வார்த்தையை கேட்டு பஜனை கோஷ்டி என்ன பண்ணும் தெரியாதுக்கு சாப்பாடு மட்டும் கொடுத்தா. ஆனால் காலையில் சூர்தாஸ் முடிச்சுக்கிறதுக்கு முன்னாடி எல்லாம் கிளம்பி போயிட்டா. சூர்தாஸ் அனாதை போல் அங்கேயே இருந்தார். அந்த இடத்துல ஒரு மரத்துக்கடியிலே இருந்தார். கிராமத்து மனுஷாக வந்து போனால் பார்த்தா எல்லாம் செஞ்சா. சில பேர் நல்ல மனுஷன் உள்ளவா, மன சாப்பாடு கொண்டு கொடுத்தா சாப்பிட்டா. அதுபோல காலங்கள் தள்ளி போச்சு. சூர்தாஸ்க்கு ஒரு 14 வயசாச்சு. அவருக்கு 6th சென்ஸ், 6வது ஒரு சென்ஸ் வந்தது. அது என்னென்னா, எந்த பொருள் எங்கே காணாமல் போனாலும் சரி, எந்த விஷயம் எங்கே போனாலும் சரி, அவருக்கு கரெக்டாக சொல்ல தெரியும் எங்கே போச்சு சொல்லிட்டு. ஒரு தடவை அந்த ஊருடைய முதலாளி, அது பஞ்சாயத்து தலைவர், தன் குழந்தைய தொலைச்சிட்டார். சூர்தாஸ் வந்து கேட்டால், என் குழந்தை எங்கே தெரியுமா, கண்டுபிடிக்க முடியுமான்ட்டு. சூர்தாஸ் கண்டிப்பாக கரெக்டாக சொன்னார், அந்த குழந்தைய கண்டுபிடிச்சிட்டார். அதே போல் இன்னொரு தம்பதி வந்துட்டு 2 தங்க காசு சம்பாதிச்சுட்டு வந்து தன் வீட்டில் வச்சுருந்தா. ஒரு ஷெல்ஃபில் துணியில் சுற்றி வச்சுருந்தா. ரொம்ப சந்தோஷம், இந்த ஃபேமிலிக்கு பணம் காசு கிடச்சிருக்கே, நம்ம பெரிய பணக்கார ஆகிட்டோம் வச்சு சந்தோஷப்பட்டு இருந்தா. அன்றைக்கி ராத்திரி தூங்கும்போது சந்தோஷமாக தூங்கினா, பகலில் பார்க்கும்போது காலத்தில் தூங்கி வந்து பார்க்கும்போது அந்த 2 தங்க காசை காணும். அந்த தம்பதிக்கு ஒரே மன வருத்தம், அழுது அழுது ஓடி வந்தா சூர்தாஸ்ட்ட, என் தங்க காசை காணாமல் போயிடுத்து, சொல்ல முடியுமா எங்கே இருக்கு சொல்ல முடியுமான்னு கேட்டா. அப்போ அந்த குழந்தை சூர்தாஸ் சொன்னார், உன் தங்க காசு எங்குமே காணாமல் போல, நம்ம ஓட்டுப்பேரை மேலே தான் இருக்குது, உங்கள் வீட்டில் ஓட்டுப்பேரை மேலே அங்கே இருக்குது, போய் பாருங்க வந்தார். பார்த்தோன்னே அந்த ஓட்டுப்பேரை மேலே 2 தங்க காசு இருந்தது. அந்த தம்பதி யார் தெரியுமா, சூர்தாஸுடைய அப்பா அம்மா தான்.
இந்த குழந்தையோட குணங்கள் பார்த்தோன்னா அப்பா அம்மா திருப்பி வா நம்ம வீட்டுக்கே போகலாம் அழைச்சிட்டு போகலாம்னு வந்தா சூர்தாஸை. சூர்தாஸ் வரமாட்டேன்னு மறுத்துட்டார். நான் வரல, இனிமேல் நான் இப்படியே இருந்துடுறேன் சொல்லிட்டு துறவிய வாழ்க்கையிடமா அப்படியே இருந்துட்டார். வயசு 18 ஆச்சு. சூர்தாஸ் மெதுவாக பகவானை நோக்கி கிருஷ்ணனை நோக்கி நடக்க ஆரம்பித்தார். அவர் இலக்கு பிருந்தாவனம் போய் சேர்றது தான். நடந்து நடந்து களைச்சி போனார். களைச்சி போகிற வழியில் ஒரு பாழ் கணத்து மேலே உட்காந்துருந்தார். சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்கிறா போல தெரியாமல் தவறி அந்த கணத்துக்குள் விழுந்துட்டார். கணத்துக்குள்ளே விழுந்த குழந்தைய தப்பி எடுக்கிறது யாரு? கிருஷ்ணா 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 அந்த அழுது கத்தினார். கிருஷ்ணா என்னை காப்பாற்று என்னை கதறினார். 7 நாள் கணத்துக்குள்ளேயே இருந்தார். சூர பத்தித்து கோய் லோக பாந்து கோய் கிருஷ்ணா முஜை பச்சாவ் தும ஜானத்து சப அந்தர்யாமி பாட பாட கதறினார். ஒரு குழந்தை 7வது நாள் காலையில் வந்து சூர்தாஸை தூக்கி விட்டது வழியில். அதுக்கு முன்னாலே சூர்தாஸ் பிரத்யக்ஷமாக கணத்துக்குள்ளே இருக்கும்போது ஒரு பிரகாசமாக கண்ணு தெரிஞ்சு கிருஷ்ணர் தெரிஞ்சது. பகவான் கேட்டார், உனக்கு பார்வை கொடுத்துட்டேன் போருமா இன்னும் சந்தோஷமாக இருப்பியான்ட்டு. சூர்தாஸ் சொன்னார், இந்த கண்ணால் நான் எவ்வாறு உலகத்தை பார்க்கற இன்னைக்கு மனசில்ல நான் கண் தெரியாமல் இருக்கிறது நல்லது, என் பார்வையை எடுத்துக்கோ சொல்லிட்டார். ஞானக்கண் திறந்துருத்து அவருக்கு, அகக்கண் திறந்துருத்து, புறக்கண் வேண்டான்ட்டார், பார்வை வேண்டான்ட்டார். அந்த குழந்தை கிருஷ்ணர் தான் அந்த சூர்தாஸை கணத்துக்கு வெளியே அழைச்சிட்டு வந்தார். குழந்தை தேடி தேடி பார்த்தா சூர்தாஸ் கிடைக்கல. திருப்பியும் பயணம் ஆரம்பித்தார். போகிற வழியில் அவருக்கு வல்லபாச்சாரியர் இந்த பெரிய ஒரு கிருஷ்ண சாஸ்திரத்தை பிரசித்தப்பட்டவருடைய அவருக்கு பரிச்சயமாச்சு. வல்லபாச்சாரியர் அவருக்கு குருவாக இருந்து பாகவதத்தை சொல்லிக் கொடுத்தார். சூர்தாஸுக்கு பாகவதத்தின் பாடலாம் பாட சொன்னார். பிருந்தாவன் வந்து பக்கத்தில் கோவர்தனகிரிக்கு பக்கத்தில் ஸ்ரீநாதன் கோவிலில் அங்கே கோவில் பாடகராக அமைக்கப்பட்டது குரு சூர்தாஸை. சூர்தாஸ்ட பெரிய விஷயம் என்னென்னா, சுவாமி எந்த அலங்காரம் பண்ணி வச்சாலும் அந்த அலங்காரம் கண்ணால் பார்க்காதுக்கே பாடுவார். என்ன அலங்காரம் பண்ணிருக்கோ அதில் அதில் அங்கே இருக்க மக்களுக்கெல்லாம் ஒரே வியப்பாக இருந்து எப்படி இவர் பாடுறாரு சொல்லிட்டு. ஒரு தடவை கிரிநாத்னு ஒரு பக்தன் என்ன பண்ணார், சூர்தாஸுக்கு தெரியக்கூடாது நம்ம வேறு அலங்காரம் பண்ணுவோம் கரெக்டாக பாடுறாரை பார்ப்போம் சொல்லிட்டு அந்த கிருஷ்ணருக்கு உடம்புல துணியே இல்லாமல் வெறும் முத்தாலேயே அலங்காரம் பண்ணி வச்சார். முத்துக்களால் அலங்காரம் பண்ணார். சூர்தாஸ் சொன்னார், இன்றைக்கி சுவாமி அலங்காரம் பண்ணிக்கோ நீங்கள் பாடுங்க சூர்தாஸ் சொல்லிட்டு. என்ன வியப்பாக இருக்கு, சூர்தாஸ் அப்படியே அந்த கிருஷ்ணரை வர்ணம் பண்ணி உன் உடம்புல துணி இல்லையே தவிர முத்தால் உன்னை மூடியிருக்காளே, இந்த முத்துக்கு எவ்வளோ புண்ணியம் பண்ணிருக்கு, முத்துக்களில் எவ்வளோ புண்ணியம் பண்ணிருக்கு சொல்லி பாடிட்டார். அதில் அதிசயம் எல்லாருக்குமே, இவருக்கு எப்படி தெரியறது எல்லாமே சொல்லிட்டு, அதுதான் ஞானக்கண் எல்லாமே அவர் தெரிஞ்சு கொடுத்து. சந்த் சூர்தாஸ் கிட்டத்தட்ட 1,00,000 பதங்கள் எழுதியிருக்கார். அவரோட ஆசை இருக்கிற காலத்தில் 1,25,000 பதங்கள் எழுதுன்னு சொல்லிட்டு. அவருடைய படைப்புகள் சூரசாகர் சூர் லஹரி அப்படின்னு 5 படைப்புகள் இருக்குது. அந்த சூர் சாகர் தான் நமக்கு கிடச்சிருக்கு. அவர் எழுதின பாட்டுகளில் 5,000-6,000 பாட்டு நம்மளால் கண்டுபிடிக்க முடிஞ்சிருக்கு. 1,25,000 பதங்கள் முடித்தால்தான் நான் கிருஷ்ணர்கிட்ட போய் சேர்ந்தேன்னு சொல்லி விரதமாக இருந்தார். ஆனால் கிருஷ்ணருக்கோ சூர்தாஸை சீக்கிரம் அழைச்சிட்டு போனோம்னு ஆசை. கனவுல வந்து சொன்னார், சூர்தாஸ் நீ என்னோட வந்துடு. சூர்தாஸ் சொன்னார், நான் வரேன் ஆனால் அன்றைக்கி 25,000 பதங்கள் முடித்தாகணுமே இருந்தார். நீ காலையிலேருந்து பாரு சூர்தாஸ் உன்னோட 25,000 பதங்கள் எழுதி முடிச்சாச்சு இருந்தார். உண்மையிலேயே காலையில் போய் பார்த்தா அந்த 25,000 பதங்களும் எழுதியிருக்கு. அவருடைய எண்ணங்கள் பூர்த்தியாயிருக்கு. 1,25,000 வருஷம் எழுதி முடித்தாச்சு. அப்படியே சூர்தாஸ் கிருஷ்ணரோடு ஐக்கியமாயிட்டார். சொல்கிறா 1581
15,081 வருஷம் கிட்டத்தட்ட 102 வயசு வாழ்ந்தார். அப்புறம் சுவாமியோடு அப்படியே போய் சேர்ந்துட்டு ஐக்கியமாயிட்டார். அவர் எழுதின பாட்டுக்கள் எல்லாமே பிரஜ பாஷையில் எழுதினது. பிரஜ பாஷைங்கிறது ரொம்ப உத்தமமான பாஷை ஹிந்தியில், அவர் டைலக்ட். துளசிதாஸ் ராமாயணம் அவதியில் எழுதியிருக்கார். சூர்தாஸ் பிரஜ பாஷையில் எழுதியிருக்கார். சூர்தாஸோட துளசிதாஸுக்கும் ஒருத்தர் நேர்காலம் நடந்திருக்குன்னு அவர் பாட்டிலே தெரியறது. அதே போல் அக்பர் கூரில் தான்சன் சூர்தாஸ் பாட்டு பாடும்பொழுது அக்பர் ஆசைப்பட்டார் சூர்தாஸ் அவர் சபைக்கு வரணும்னு சொல்லிட்டு. சூர்தாஸை கூப்பிட்டார், என் சபைக்கு வந்துட்டு. அக்பர் கூட்டத்துக்கு சூர்தாஸ் சொன்னார், நான் ஆறு சபையிலும் இப்போ பாடுறது கிடையாது, நான் கிருஷ்ண பேர் மட்டும்தான் பாடுவேன்னார். அக்பரே சூர்தாஸ் கிட்ட வந்து பாட்டு கேட்டு போனார். அப்படி ஒரு நிகழ்வு நடந்திருக்கு. அது கிருஷ்ணருக்கு மட்டும்தான் நடந்திருக்கு. சூர்தாஸ் ரொம்ப ரொம்ப பக்தியாக இருந்ததுனால தான் அந்த கிருஷ்ணரோட ஐக்கியமாச்சு வந்துட்டார். இன்றைக்கும் சூர்தாஸுடைய பஜன் எங்குமே பாடிட்டு இருக்கோம் நம்ம. இது போல் மகான் சந்தோடைய பாட்டு பாடுறதுக்கு நம்ம ரொம்ப கொடுத்து வைக்கணும். ராதே கிருஷ்ணா, ராதே கிருஷ்ணா, ராதே கிருஷ்ணா.